ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட்டும் அணிந்து இளம் பெண் போல காட்சி தரும் இந்த அக்கா தான் மூன்று பேரை திருமணம் செய்து பணத்துடன் கம்பி நீட்டிய கல்யாண ராணி சுகாசினி. இவன் எப்ப இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் விஜயபுரம் மண்டலம் நரபுராஜு கன்றிக்காவைச் சேர்ந்த 29 வயது இளைஞர் சுனில்குமார். இவருக்கு திருப்பதி ஏடிபி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாக கூறி சுகாசினி என்பவர் அறிமுகமானார். சுனில்குமாருடன் நெருக்கமான நட்பை ஏற்படுத்தி கொண்ட சுகாசினி அவரை காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார். தன்னை ஒரு ஆதரவற்ற பெண் என்று கூறி கடந்த ஆண்டு டிசம்பரில் திருமணம் செய்து கொண்டார். சுனில்குமாரின் குடும்பத்தினர் சுகாசினிக்கு 3 சவரனில் தங்க நகைகளை வாங்கி கொடுத்தனர். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு சிறுவயதில் இருந்து தன்னை வளர்த்த மாமாவிற்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறி 2 கட்டமாக 6 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி சுனிலிடமிருந்து தங்களுக்கு தெரியாமல் பணம் பெற்றதை அறிந்த அவரது பெற்றோர்கள் சுகாசினியிடம் பணத்தை என்ன செய்தாய் என்று கேட்டுள்ளனர். இதையடுத்து சுகாசினி மாயமானதாக கூறப்படுகின்றது. சுகாசினி எங்கு சென்றார் என்று தெரியாத நிலையில் ஆதார் அட்டையில் உள்ள முகவரி அடிப்படையில் சுகாசினியை தேடிய போது சுனில்குமாருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருடன் திருமணம் செய்து ஒரு மகள் இருப்பதையும் கண்டுபிடித்தார். இதற்கிடையில் சுனில்குமாரை செல்போனில் தொடர்பு கொண்ட சுகாசினி தான் ஹைதராபாத்தில் இருப்பதாகவும் விரைவில் வாங்கிய பணத்தை தருவதாகவும் போலீசாரை நாடினால் வீணாக பிரச்சனை வரும் என்று மிரட்டியதாக கூறப்படுகின்றது. வெங்கடேஷை திருமணம் செய்து கொள்வதற்கு 1.5 வருடங்களுக்கு முன்பு வேறு ஒருவரை திருமணம் செய்ததாக கூறி அது தொடர்பான புகைப்படங்களையும் செல்போனிற்கு அனுப்பி அதிர்ச்சியூட்டியுள்ளார் சுகாசினி. இந்த புகைப்படங்களை பார்த்து சுனில்குமார் அதிர்ச்சி அடைந்து திருப்பதி அலிபிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை வைத்து எஸ்ஐ பரமேஸ்வர் நாயக் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை அவர் திருமணம் செய்து ஏமாற்றிய 3 பேருமே 90s கிட்ஸ் என்றும் கல்யாண ராணி சுகாசினி வெவ்வேறு பெயர்களில் இவர்களை ஏமாற்றி திருமணம் செய்து நகை பணத்துடன் கம்பி நீட்டியதும் தெரிய வந்துள்ளது. முதல் 2 கணவர்களுக்கும் 2 பெண் குழந்தைகளை பெற்றுக் கொடுத்துவிட்டு தப்பியுள்ளதால் இதேபோல வேறு யாராவது சுகாசினியின் காதல் கபடியில் சிக்கி வாழ்க்கையை இழந்துள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி.